கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்காது கிடைக்காது. நடைபெற்றுக் கொண்டிருப்பது முத்து திரைப்படத்தின் ஆடியோ கேசட் முத்து விழா. வெள்ளி விழா, பொன் விழா, வைர விழா, பவள விழா கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன? அது முத்து விழா. கேசட் வெளியிடப்பட்ட முதல் நாள் அன்றே 3 லட்சம் ஆடியோ கேசட்டுகள் விற்பனையாகி முந்திய சாதனைகள் அனைத்தையும் முறியடித்திருக்கிறது எங்கள் முத்து திரைப்படத்தின் ஆடியோ கேசட். இது ஒரு புதிய வரலாறு அல்லவா? இந்த விழாவிற்கு வேற எப்படி பெயர் சூட்டுவது? ஆகவேதான் இது முத்து விழா. இந்த இனிய நேரத்தில் நான் சற்று பின்னோக்கி பார்க்கிறேன். ரகுமான் என்கின்ற அந்த புத்தம்புது இசை மலரை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்வதிலே பெருமை கொள்கின்றேன். மிக அற்புதமான கலைஞர் அது. ஆஃப் கோர்ஸ் நான் அதை அதிகம் சொல்லக்கூடாது, ஏன்னா த ப்ரூஃப் ஆஃப் தி புட்டிங் இஸ் இன் தி ஈட்டிங் என்று சொல்வார்கள் மிஸ்டர் ஏ ஆர் ரகுமான் அவர்கள். இந்த 2 flashbacks உங்களிடம் ஏற்படுத்திய அதே பரவசத்தையும் பூரிப்பையும் போல பன்மடங்கு நான் உணர்கிறேன். அதே நேரத்தில் பெருமையும் கொள்கிறேன் என்றால் காரணத்தை நான் இங்கே சொல்ல வேண்டுமா என்ன? ரோஜாவிலிருந்து முத்து வரை மிக குறுகிய காலத்தில் இந்த இளம் கலைஞன் ஏ ஆர் ரஹ்மான் எப்படி உலகமெங்கும் பேசப்படுகின்ற ஒரு இசைக்கலைஞனாக வளர்ச்சி பெற்றிருக்கிறான் என்று எண்ணி பார்க்கும் போது நான் மட்டுமல்ல இந்த தமிழ் மண்ணே பெருமைப்படுகிறது. அன்று அபூர்வ ராகங்களிலிருந்து இன்று முத்து வரை இந்த அபூர்வ கலைஞன் ரஜனியின் இமாலய வளர்ச்சி என்னை பிரமிப்பூட்டுகிறது.